राघवेंद्र स्वामी उम्मी आर नलबड़ा लाभक नहीं तुण வங்கம்மா வங்கியா ஒரு ரூபாய்க்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க முருவா இன்னைக்கு போனியே மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கு இது வியாபாரம் நல்லபடியா நடக்கும் சகவா இந்த அம்மாக்கு ஒரு ரூபாய்க்கு மஞ்சள் குங்குமம் கட்டி கொடு கொடுக்குறேங்க வா தம்பி உனக்கு என்ன வேணும் ஒரு வேலை வேணும் சார் தேவையான ஆட்களை நான் ஏற்கனவே வச்சிட்டேன் பக்கத்துல எங்கயாவது கேட்பாரே இத பாரப்பா मनिचिड़ेंगे இந்த ஏரியாவுல தேங்காய் பொறுக்கிறதுக்குனே நாங்க இருக்குறோம் நீன்னானே புச்சா வந்து பெருசா மூடி எங்க பாக்குறீ நீ என்ன எங்க சங்கத்துல மெம்பர் அண்ணே அண்ணே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுனே பசி காத அடைக்குதுனே நான் தானே நீ எடுத்த நானே சாப்பிடுறேனே என்னதே நீ எடுத்த நீயே சாப்பிடுறதா மரியாதை குடா ராஸ்கல் அட பாவி நானா சாப்பிட்டுபனே அநியாயமா சாக்கடையில தள்ளிட்டீங்களே பொறுக்கி பசங்களா ஏய் யாரா பொறுக்கின்னு சொன்னே अंगे कंडीपा नम्म मेले करुणे पोरक्कुम ये राजा राजा मारे वाळकूडिय कालम वरत्तान पोवुदु நாம ஒரு நல்ல ரோட்ல போயிட்டு இருக்கோம் திடீர்னு எதிரில ரோட் அண்டர் ரிப்பேர்னு ஒரு போர்டு போட்டுருக்கு அப்ப என்ன செய்றோம் பக்கத்துல வெட்டி வச்சிருக்கிற மாத்து வழியில போறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த நாட்ல இருக்கிற மனசெல்லாம் அண்டர் ரிப்பேர் ஆயிட்டப்போ இப்படி ஒரு ஏமாத்து வழியில போய் பணம் சம்பாதிக்கிறது தப்பே இல்ல நீ என்னோட சேர்ந்து கொள்ளை அடிச்சா கடத்தல் பண்ணா நாம சம்பாதிக்கிற பணத்துல மூணுல ஒரு பங்கு உனக்கு தரேன் பத்தாயிரம் ரூபாய் படுத்த படுக்கையா இருக்கிற உன் அம்மாவை நல்ல டாக்டர் கிட்ட காட்டு பசியோட இருக்கிற உன் தம்பிக்கு வயிறார சாப்பாடு போடு ஓகே இந்தா
राजा राजा मारे वाल कुड़िया कालम वरत्ता पोद इदिली मूल और पंगु अभिराम वल्लिये अंडमेल्लाम पूताले मुकण्णियै अल्लुं पगलुं तोल्लेये नीकी अम्मा ताये येन्ने इदु अम्मनुक्कु इन्नुम अलंगारम पण्रांगे वाट येन्ने मेन सोल्रे सर यारो रेंडु पेर कुरुक्कल वेषत्तुल वंदु कोयिल सिलैय कोल्लै अडिच्चिट्टु पोयिट्टांगे इज़ इट உடனே ஊர்ல ஓடுற எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணி செக் பண்ண சொல்லுங்க டேக் ஆக்ஷன் இமிடியட்லி எஸ் சார் ஸ்டாப் ஸ்டாப் எங்க இருந்து வரீங்க ஏ சார் சினிமாக்கு போயிட்டு வரோம் இது பாருங்க டிக்கெட் சார் ஒண்ணு இல்ல சார் சரி நீ போலாம் நையா தரைய பத்தி ஊதிக்கிட்டு வர நாயன மூதரியா இல்ல ரோட க்ளீன் பண்றியா நில்லியா செக் பண்ணனும் இந்தாங்க இது இல்லையா அதே வாணம்க அது நாளைக்கு கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க பாத்தீங்களா பொண்ண நம்பாம மாப்பிளையும் கூடவே வந்துகிட்டு இருக்காங்க நீங்க வேற செக்க்க்கு பண்ணீங்க அப்புறம் பக்கு ஆயிடுங்க சச்ச யோ இன்னைய நீ கதைய கண்ணா பண்ண டெவலப் பண்ற நாங்க வண்டியா சொன்னோம் வண்டியாவா இவன்னா வண்டியா வாயால ஸ்டார்ட் பண்றா யோ கான்ஸ்டபிள் கல்யாண உறவுகளை நிக்க வச்சிட்டு என்ன ஆயிது அங்க அனுப்பியா எஸ் சார் நீங்க போகலாம் சரி
நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த பணத்தை எல்லாரும் எடுத்துக்கணும். நல்ல வேலை கல்யாண வண்டியில டிக்கியை செக் பண்ணல. செக் பண்ணிருந்தாங்க, சிலையும் பார்த்திருப்பாங்க, நானும் மாட்டிட்டு இருப்பேன். I am ashamed of yourselves. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் பல இடங்கள்ல கோயில் சிலைகளை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல சாரி சார். ஆல் ரைட் ஆல் ரைட், இனி நானே நேரடியா இறங்கி கண்டுபிடிக்கிறேன். எஸ் ஐ வில் பின். முதல்ல சிலைகளை ஸ்டில் எடுத்து பிறகு கொள்ளையடிக்கிற அந்த கூட்டம் எங்க இருக்கு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க கூட்டத்துக்கு யாரும் இல்ல சொல்லு. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது. ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டா தப்பிச்சு இல்ல உடம்பு புண்ணாயிடும். உண்மையை தாங்க சொல்றேன். நான் இந்த மாதிரி போட்டோ எடுத்து நாலு காசு சம்பாதிக்க வந்தா மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாதா? உனக்கு தெரியுங்க, நான் தெரிய வைக்கிறேன். கான்ஸ்டபிள், கெட் சம் வாட்டர். எஸ் சார். அடிக்காதீங்க. நாளைக்கு காலையில வருவேன், மரியாதையா உண்மையெல்லாம் சொல்லிடணும். இல்ல உன் தோலை உரிச்சிருவன். ஜாக்கிரத, அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்ம கூட்டத்தில் சேர்ந்த ஒருத்தன் யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டானா அவனை உடனே காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? கரெக்ட், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை தான். பட் போலீஸ் கொடுக்கிற அடி உதைக்கு பயந்து அவன் நம்மள காட்டி கொடுத்துருக்கா? நாம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அதுவும் கரெக்ட். அதனால அவனை மட்டும் வைகுந்த பதவிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா. இல்ல பாஸ், நம்ம ஸ்டில் போட்டோகிராபர் சிவா ரொம்ப நல்லவன், உயிரே போனாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அது கூட கரெக்ட். உயிர் போனா உண்மையை சொல்ல மாட்டான், போகலன்னா சொல்லிடுவானே. மனோகர், நம்ம கூட்டத்துல ஒருத்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா ஒன்னு அவனா சாகணும், இல்ல நாம அவனை சாகடிக்கணும். தண்ணி தண்ணி. ஐயோ தண்ணி தண்ணி. அம்மா தண்ணி. அம்மா ஐயோ அம்மா தண்ணி. ஏய் இந்த தண்ணி. தண்ணியா? அம்மா ஏயா, இப்படி அனாவசியமா அடி வாங்கி அவசப்படுற? பேசாம நீ யாரு? உன் கூட்டம் எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? உண்மையை சொன்னா எங்க பாஸ் என்ன கொன்னுடுவாரு? சொல்லாட்டா இங்க அடி வாங்கியே செத்துருவிய, அதுக்கு என்னையா சொல்ற? ஆமாங்க, நாளை காலையில எஸ்பிஐயா வந்ததும் நான் உண்மையை சொல்லிடுறேன். சபாஷ், இப்பதான் உனக்கு நல்ல புத்தியே வந்திருக்கு. உண்மையா சொல்ல போற?
நீ உயிரோட இருந்தா தானே. மயக்க மருந்து போட்ட சிகரெட் நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. ஆபு பாபு கோபு. குட் மார்னிங் சார். ஹூ இஸ் திஸ் கேர்ள்? திஸ் இஸ் வேற கரிகல் தர. நீ அப்பா இந்த சீ ஒரு குட்டி. ஷட் அப். என்ன இங்கிலீஷ் மேன் பேசுற நீ? நான் பரையா முதலாளி. இந்த குட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோரா. நம்ம வீட்டுக்கு புச்சா வேலைக்காரி ஓடும்னு சொல்லி கரதுமா அத வெந்திருக்கு. வெந்தினுகுதா? நமஸ்கரிக்கணும் முதலாளி. ஆமா, இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சிட்டு இருந்த? அர்ஜுன் தாஸ் சேட்டு வீட்டில் நான் 10 வருஷம் ஜோலி செய்திருந்தோம். இதான என் சர்டிபிகேட். क्या काम करती थी? घर का काम करता था. പിന്നെ എന്തിനാ ജോലി വിട്ട് വന്നത്? അയാള് ഫാമിലിയോടെ ഡൽഹിക്ക് പോയി. എനിക്ക് അച്ഛനമ്മ യാരുമില്ല. എനിക്കൊരു ജോലി കിട്ടിയാൽ വളരെ സന്തോഷം. All right, you're appointed. യുവരാജാ മുഴുസാവേ കാണുന്ന വിഷയം. தனியா வாரானா தட்டுமுட்டு சாமான எல்லாம் எடுத்துக்கிட்டு தனி குடுத்துரும் போற மாதிரி வாரான். ஏய் பாரு இவனை பாரு, அங்க பாரு. எந்தா மூணு பேரும் ஒன்னாயிட்டு நோக்குனது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்குதா, அதனாலதான் மூணு பேரும் மறைச்சு பாத்துக்கிறான். அதனட எல்லா திவசமும் நோக்கிட்டு தானே இருக்கிறது? கரெக்ட். பட் டெய்லி டெக்னிக்கலா தெரியுது. அதாவது இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளர் கிளரா தெரியுது இந்த பங்களா அப்படிங்கிறான். ஞான் பயந்தது என்ன தீபா, எனக்கு உதவி செய்யட்டா? நானா? யூ டெல், ஐ கம். கேப்பு கச்சா போதுமே, குண்டம் உள்ள குப்பல் குந்துவானே. தீபா கள்ளி, தீபா பொண்ணு, துண்டு முண்டெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறேன். நல்ல புடையா கட்டின்னு
ஜாகிட்டு நல்ல ஜாகிட்டா போடினே தலைவாரி பிங்கி ஒயுங்கா இருக்கணும் அப்படின்னு மொழியா சொல்ல சொன்னாரியா சரி அப்ப வச்சேன் ஆரானது கொஞ்சம் நிக்கும் என்னடா ஒண்ணும் பரியாம மேல போகுது பின்ன முதலாளி என்னெல்லாம் கோபிக்கும் ஷட் அப் ஏ ராஜாவை சந்திக்க இந்த அனுவுக்கு யார் அனுமதி தேவையில்லை ராஜா டார்லிங் Thank you.
பதும்புது தேனாறு திருமேனி பதினாறு என்னையும் வாட்டாதோ ஆளான கோளாறு நெருங்கிடு என்னை இதமாகத்தான் காதலே கனிதானடே கனி தேடும் நான் அணில்தானடே தொட்டா என்ன கெட்டாவிடும் மாமா மயக்கம்மா எம்மா பிடிவாதமா அம்மாடியோ தாங்காதம்மா ஏய் தொட்டா என்ன கெட்டாவிடும் வரட்டும்மா ஜோக்கர் உண்மை யாரும் இல்லை காலையிலேயே போயிட்டாங்க அடிசுறுப்பாள உள்ள இருந்துட்டா இல்லன்னு சொல்றீங்க வாங்கடா வெளிய பின்னன்ன கதவை திறந்து அவன் எட்டம் கேப்பா நீ கட்டம் தானே கேப்ப வேற எட்டம் பாருங்க தெரியுமா எவனை கேட்டாலும் இல்லன்னு சொல்றானுங்களே 50 ரூபீஸ் இப்ப என்ன பண்றது யுவராஜா மச்சே நீ எல்லாருக்கிட்டயும் 50 தானே கேட்ட நான் உனக்கு 500 தரேன் சரா ஏ கஜு உன் குணம் இந்த ஹாஸ்டல்ல வேற யாருக்கும் வராதரா நீ வாழ்க உன் குளம் வாழ் எங்க வீட்டுல குளம் கிடையாது கிணறு தான் அப்ப கிணறு வாழ்க மச்சி அனாவசியமா ஐஸ் வச்சு ஜலதோஷத்தை உண்டாக்காது இந்த பணத்தை நான் உனக்கு சும்மா தர போறது இல்ல நான் வைக்கிற பந்தயத்துல நீ ஜெயிச்சு காட்ட அப்புறம் கைய நீட்டுறேன் நான் பணத்தை ஊட்டுறேன் என்ன பந்தயம் சொல்லு அடிச்சு தூள் கலப்புறேன் தூள் எல்லாம் கலப்ப வேணா நீ நான் என்னடா சொல்றா ஒரு பொண்ணு பொண்ணு டேய் என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் பிடிக்காது சொல்லி தொலைடா ஒரு பொண்ண லவ் பண்ணி காட்டுறேன் அவ்வளவுதான் அடச்சே இதையா இன்ஸ்டால்மெண்ட்ல சொன்ன சரி பொண்ணு யாருன்னு காமி லவ் பண்ணி ஜெயிச்சு காமிக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி அவ சாதா இல்ல நம்ம கூட படிக்கிற ராதா யாரு குடிஞ்ச தலை நிமிடமா அடக்க கொடுக்கும் அவருமே அந்த பொண்ணா ஏண்டா எல்லாரும் முகத்துக்கு முன்னால முடியாதுட்டாங்க நீ கொடுக்காததுக்கு நடக்காத ஒரு விஷயத்த சொல்றியா நம்மளால முடியாது உன்னை பத்தி நான் என்னலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நீ ஒரு ஆம்பளையா ஆமா நீ இவ்வளவு பேசுறிய நீ பண்ண நீ ஒரு ஆம்பளை தானே இல்ல அதான் இல்லன்னு ப்ரூவ் ஆயி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு கெசட்ல பாக்கல கெசட்லயா பின்ன எங்களால முடியாதுன்னு நினைப்ப உனக்கு சவால் விடுறேன் அது மட்டும் இல்ல நீ என்னமோ இந்த காலேஜ்ல பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருந்த யுவர் ஆஃப்டர் ஆல் ஜீரோ யூ கோ ஸ்டாண்ட் இன் சைட் தி ஹீரோ டேய் நான் என்னைக்குமே ஹீரோ தான்டா நீ ஆண்மைக்கு விட்ட சவால் இது இதல கண்டிப்பா நான் ஜெயிச்சே காட்டுறேன் டீல் படீல் ராஜா இந்த உலகத்திலேயே எனக்கு ரெண்டே ரெண்டு விரோதிகள் உண்டுன்னு உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல அதுல ஒருத்தன் மதன்ல இன்னொருத்தி ஆமாம் பாஸ் இவ்வளவு நாளா மறைமுகமா சொல்ல கொடுத்தவனுங்க இப்ப பாஸோட நேரடியாவே மோத வர்றானுங்க என்ன சொல்ற ஆமா நாம கொள்ளையடிக்கிற பொருளை வழக்கமா வாங்குற நம்ம பார்ட்டி ஜான்சன் வேந்த தடியன் அவன அவங்க கைக்குள்ள போட்டுக்கிற சதி திட்டத்தோட வந்துகிட்டு இருக்காங்க எப்படி ரொம்ப சீப்பான விலைக்கு ஜான்சன் கிட்ட அவங்க விக்க போற வைரத்தை நான் தட்டிட்டு வரணும் அப்படிதானே கரெக்ட் டன் ஆமா அவங்க எப்ப வராங்க நாளைக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் ப்ளீஸ் மிஸ்டர் டிக்கெட் ப்ளீஸ் மிஸ்டர் மதன்லால் மிஸ்டர் ஷெட்டி Thank you.
பாஸ் இவனுக்கு வைரம் கொண்டாராத சொன்னாரு. ஒண்ணுமே காணுமே, எங்க ஒளிச்சு வச்சிருப்பானுங்க? சரியான திருட்டு பசங்க. ஓ, சபாஷ், குடிமையில ஒளிச்சு வச்சுட்டு வரீங்களா? ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இவன் இந்த ஜென்மத்துல ராஜாவ காதலிக்கவே முடியாது. அதுக்காக அடுத்த ஜென்மத்துல இவங்க நெஞ்சம் மறப்புதலை பாடுவாங்க, அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? அடுத்த ஜென்மத்துல இந்த நோட்டேஷன் இல்லாத போகப்பா. என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டே இருங்க, உங்க கண்ணு முன்னாலேயே ராதாவை நான் காதலிச்சு காமிக்கிறேன். ஆமா, நீ தான் காட்டுறேன் காட்டுறேன்னு இருக்க. நீ எப்ப காட்டுறது, நாங்க எப்ப பாக்குறது? 500 ரூபாய் வேணாமே. இப்ப கூட உன்னை கெட்டு போகல, மரத்தடியில தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். டேய் ஜோக்கர், நான் மட்டும் யுவராஜாவா இருந்திருந்தா இந்நேரம் இந்த ராதா மரத்தடியிலயா உட்காந்து இருப்பா? பின்ன என் மடியில உட்காந்து படிச்சுட்டு இருப்ப. போக, நிறுத்துங்க. ஹலோ ஹலோ, அவன் என்னமோ பேசுனா அவனும் பேசுறா. கவனி, என்ன பெருசா பேசிருக்க போறான்? இவன் ஹலோன்னு இருப்பான், அவன் போட பொறுக்கின்னு இருப்பான். ₹500க்கு டேஞ்சர் வந்துருச்சு. ஒரே எச்சி. ஜூஸ் கவுண்டர், மறக்கல
அப்படி பாக்குறேன் இல்ல இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் நான் இது வரைக்கும் வந்ததே இல்ல அதான் வந்துட்டல்ல இந்த ஆர்டர் ஐயோ நீங்களே ஆர்டர் பண்ணுங்க நோ நோ நான் தானே உனக்கு பார்ட்டி கொடுக்கறேன் நீ தான் ஆர்டர் பண்ணணும் எஸ் ப்ளீஸ் சம் பிரெஞ்ச் ஆனியன் சூப் ரெண்டு சிக்கன் ஆஸ்கர் ரெண்டு சம் வெஜிடபிள் ஆல் பிரெட் அது ரெண்டு நூடுல்ஸ் ரெண்டு தென் ஐஸ்கிரீம் மேடம் அது ரெண்டு ஓகே थैंक यू தாதா என்ன போயிட்டோங்க French onion soup, 16 rupees, parwala. Chicken Oscar, 60 rupees. Vegetable all bread, 20 plus noodles and ice cream. Parwala. Appa, mottam 250 dam. No problem. Mister, ungalku no problem. Enakku romba nerama problem a irukke. சாரி என்ன தாதா இன்னும் வரல இல்லைங்க வேற ஏதாவது ஜூஸ் கீஸ் சாப்பிடுறியா ஐயோ இப்பவே சூப்ல இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் ஏகப்பட்டதை ஆர்டர் பண்ணிட்டோம் ஒண்ணு வேண்டாம் ஓகே அம்மா இன்னைக்கு பார்ட்டி கேட்டீங்க திடீர்னு மக்களோ என்ன விசேஷம் அதுக்கு காரணம் நீதான் நானா யாராலையுமே காதலிக்க முடியாத உன்னை நான் காதலிச்சு காட்டினா 500 ரூபாய் பந்தயம்னு கஜா சொன்னான் உன்னை காதலிச்சு காமிச்சிட்டேன் பந்தய பணத்தை சில்லறையாவே பையில வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன சொல்ற எழுதுக்கு நோவு காக்கிக்கு கொண்டாட்டன்னு சொல்றேன் ஐயா உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க போலி காதல ஒரு கும்பிடு தயவு செஞ்சு தொந்தரவு செய்யாதீங்க ராதா ஹே ராதா ராதா ஏனோ என் மேல் கோபம் கூடாது உன் ஆசை நெஞ்சில் வேகம் ஏனோ உள்ளம் தாங்காது கண்ணால் நீயும் என்னை பார்த்தால் சென்றல் வீசாது தேவை என்றால் சேவை செய்வேன் பெண்மை பேசாது ஓ ராதா ஏனோ என் மேல் கோபம் கூடாது Thank you.
ஆதலாலே உயிரை துறந்தான் கம்பன் மகனம்மா. ஆதலாலே நானும் செல்வேன் அவனின் வழியம்மா. ராமன் தேடிய சீதை ஒரு நாள் தீயில் நடந்தாளே. யுவராஜா தேடும் ராதா இங்கே தீயாய் ஆனாளே. ஏனோ என் மேல் கோபம் கூடாது. கொண்டாடும் கண்ணில் தெரியும் ஜாதி பூவில் காதல் வந்தாடும். ஏ ராதா ராதா ஏனா கோபம் ஆஹா. உன் ஆசை நெஞ்சில் தேகம் ஏனோ உள்ளம் தாங்காது. கண்ணால் நானும் உன்னை பார்த்தால் சிந்தல் வீசாது. போது நிறுத்துடா, இப்ப நான் உனக்கு என்ன குறை வச்சுட்டேன்? வந்தது வராதுமா லவோதிவனுக்கு அத்திர காலேஜ் பீஸுக்கு கை செலவுக்கு மெஸ்ஸுக்குன்னு பணம் பல. ஆமா, பொருளாத பணம் அனுப்பிச்ச. இன்றைய விலைவாசியில ரெண்டு நாள் தள்ள முடியல. காசு இல்லாத நேரத்துல கண்ட பயலுக கிட்ட கடன் வாங்குறதுனால 50 rupees எனக்கு பர்மனண்டா பேரே வச்சுட்டானுங்க. யூ ராஸ்கல், எவன்டா உன்னை கடன் வாங்க சொன்னது? படிக்கிற காலத்துல அப்படி என்னடா செலவு? ஏன் பேச மாட்டேன்? நீ வசதியா வாழற, அதான் வாய்கறிய பேசுற. எனக்கும் ஒரு காலம் வரும், அப்ப நானும் உன்ன மாதிரியே சம்பாதிச்சு காட்டுறேன். என்ன மாதிரியா? அதுதான் நடக்காது. அப்படி நடக்கவும் விடமாட்டேன். அதான எங்க தன்ன மாதிரியே தம்பி முன்னுக்கு வந்துருவானே. என்னடா கேட்ட? கூட பிறந்த அண்ணனானா? மொட்டி மோதி பால் குடிக்கிற குட்டிக்கு தெரியுமாடா தாயோட வலி. ஆல்ரைட், உனக்கு எவ்வளவுடா பணம் வேணும்? நானே வைத்தறிச்சல வந்திருக்கேன், பணம் வசூல் பண்ண வந்திருக்காங்களா? இந்த அக்கிரமத்தை, கடன் கொடுத்தவங்க நாம சும்மா இருக்கிறோம், வாங்கணும் அவன் திட்டான். ஒரு மாதிரி மஸ்டா வருகிற அடிக்கிறது மாதிரி போடுவா. என்னடா ஒரு நப்பாச போட்டி தரந்தியா? குட் பை அண்ட் தேங்க்யூ. கூட பிறந்த அண்ணன் தான்டா.
பயந்துட்டீங்களா? ஓ நீயா? என்ன ஏ ராஜாவுக்கு இன்னைக்கு மூடே இல்ல போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, அப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? என்னை கண்டதும் அப்படியே அள்ளி அணைச்சுக்கிறது கைகள். ஆசை தீர முத்தம் கொடுக்க துடிக்கும் இந்த உதடுகள். இந்த அணுவை அணு அணுவா ரசிச்சே பார்வையாலேயே காதல் கதை பேசும் இந்த கண்கள் இன்னைக்கு மோகத்தை மறந்து இப்படி சோகமா இருக்க காரணம் என்னவோ? காரணமா? இந்த அழகு சிலை இப்படி கவிதை தமிழ பேசணும் தான். அப்பாடா, இப்பதான் ஏ ராஜாவுக்கு உண்மையே வந்திருக்கு. இப்பவே ஆல்ரெடி லேட். அதுக்காக ஆலாபனை இல்லாம கச்சேரி ஆரம்பிச்சா சுவைக்காது சுகமாவும் இருக்காது. நான் அத சொல்லலீங்க. நீங்க மதன்லால் செட்டி கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வந்தீங்களே இந்த வைரங்களே. இந்த அட்ரஸ்ல தங்கி இருக்கிற துபாய் ஷேக்குங்க கிட்ட கொடுத்து அவங்க குடுக்குற தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கிட்டு வர சொன்னாரு நம்ம பாஸ். அப்படியா? சரி வா போலாம். இப்படியே வா. என்ன? கொஞ்சம் இருங்க. மாறு வேஷம் போடுறதுலதா நீங்க மன்னனாச்சே. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. அப்போ வைரங்களை நம்ம பார்க்கலாமா? ஓ எஸ். இதோ பியூட்டிஃபுல். வெரி நைஸ். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். அப்போ நீங்க நம்ம கோல்ட பார்க்குது. ஓ லவ்லி. சோ அன்னைக்கு ட்ரெயின்ல எங்களை ஏமாத்தி கொள்ளையடிச்ச வைரத்தை எப்படி உன்னையே கொண்டு வர வச்சிட்டான் பாத்தியா? இந்த ஷெட்டியும் முதலாளி ஏமாத்த இன்னொருத்தன் பிறக்கணும்டா. இப்ப புரியுதாடா, நான் ஏற்கனவே பிறந்துட்டேன்டா. மிஸ்டர் ராஜா, போன காரியம் டபுள் சக்சஸ். வெரி குட், வெரி குட். ஆனா ஒரு சின்ன இடைஞ்சல். இடைஞ்சலா? போலீஸ்காரங்க நம்ம வண்டியை வழியிலே நிறுத்திட்டாங்க. வண்டி பூரா தேடினாங்க, ஒண்ணும் கிடைக்கல. போனாங்க. ஓ, அப்போ ஷேக் கொடுத்த அந்த தங்க பிஸ்கெட்லாம்
வண்டியிலே பத்திரமா இருக்கு. வண்டியிலயா? அது எப்படி? கார் டோர் பேர்ல மறைச்சு வச்சிருந்தோம். அது போலீஸால கண்டுபிடிக்க முடியல. என்ன இது? வைரத்தை கொடுக்காமே தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? தங்கத்தை கொடுக்காம வைரத்தை பறிச்சிடலாம்னு அவங்க நினைச்சாங்க. கடைசியில ரெண்டையுமே பறி கொடுத்தாங்க. You mean? Yes, boss. சேகா வந்து ஷோக்கா நம்மள எல்லாம் ஏமாத்த நினைச்சது வேற யாரும் இல்ல. அந்த மதல்லாலும் செட்டியும்தான். I see. Very good, Raja. Very good. கடத்தல்ல இந்த மார்த்தாண்ட மன்னன் தான் பேர் எடுத்தேன். ஆனா நீ சக்கரவர்த்தியாவே ஆயிட்டே. பட் ஒன் திங், இத்தனை காரியங்களை சாதிக்கிற உன்னால ஆஃப்டர் ஆல் அந்த காமாட்சிபுரம் அம்மன் சிலையையும் வைர கிரீடத்தையும் மட்டும் கொண்டு வர முடியலையே. முடியும். நாளைக்கு ராத்திரி அந்த சிலையும் கிரீடமும் உங்க கையில இருக்கும். ஓகே சபாஷ். ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ் தவிர வேற எதையுமே சந்திக்காத நம்ம ராஜாவுக்கு இப்ப நான் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓகே ஓகே. மறைக்கிது பாறை வெறி சாரி என்னை என்று சிவமீறி
ஒரு பாவை இங்க வந்தது போலி சாய்ந்து ஊஞ்சலாட சுகம் நூறு கோடி தந்தது தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா ஆத்தாவுக்கு என் மேல கருணை அதிகமாயிடுச்சு கப்பு அமைக்கலாமா ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மள அமைக்கிடுவானுங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கப்பு நம்ம அமைக்கிக்குவோம் அது வரைக்கும் தேடுவோம் தேடுங்கய்யா தேடுங்கய்யா எங்க தேடியும் கண்ணு கிடைக்கல உனக்கு கிடைக்காது முன்னால தேடு அங்கே போற பின்னால தேடு தேடுங்க தேடுங்க அச்சோ கல்ல காணுமே ஆட்டுக்கு பக்கத்துல தானே வைரக்கல்லு கிடந்தது இலையோட சேர்த்து ஆடு முடிஞ்சிருச்சா ஆமா உன் குரலே சரியில்லை கல்ல நீதான் முடிஞ்சிருப்ப தொண்டைக்கடியில ரெண்டு குழி வேற தெரியுது ஆத்தா கண்ணுல காட்டுன கையில குடுக்கலையே அதுக்குள்ள இந்த ஆடு முடிஞ்சிருச்சு ஐயோ தாயே நல்ல வாக்கு குடுமா நல்ல வாக்கு சொல்லுமா ஏய் ஆத்தா வந்திருக்கேன்டா ஆத்தா வந்த காரணத்தை சொல்லு தாயே சொல்றேன்டா பாவி பசங்க என்னையே கொள்ளையடிக்க வந்துட்டானுகடா தாயே என்ன சொல்றீ ஆத்தா பார்த்தா ஆட்டுக்குள்ள பூந்தா மணி அடிச்சு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன்டா அந்த சக்தியத்தான் இந்த ஆட்டுக்குள்ள புகுத்திருக்கேன்டா யாருதுரா இந்த ஆடு இந்த ஆடு உண்மைதா அப்ப ஓடு இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமாடா தினமும் கற்பூரம் கொளுத்தி ஆராதனை பண்றானே பூசாரி மாடசாமி அவனோட அக்கா அவனுக்கு கொடுத்த ஆடுறா இது இது சாதாரண ஆடு இல்ல தெய்வீக ஆடு ஆடுதான் ஆத்தா ஆத்தாடா ஆடு ஆடுதான் ஆத்தா தாயே நீ இப்படி வாடி வைரக்கல் எங்க இருக்குது இது சொந்த கூடுதல் அத நான் அப்புறம் சொல்றேன்டா இப்ப ஆத்தா மலையேற போறடா சீக்கிரமா கற்பூரத்தை போட்டுங்க என்ன இப்ப நான் எங்க இருக்கிறேன் ஏங்க என்ன எல்லாம் ஆட்டம் மேல வந்தாயா நல்ல வாக்கு சொன்னாயா என்ன சொன்னா பூசாரியா ஆடு ஒண்ணுதாமே ஆமா என்ன இது சாதாரண ஆடு இல்ல பூசாரியா ஆத்தாதான் ஆடு அப்படியா மனோகர் எஸ் பாஸ்
இன்னும் ராஜா வரலையா? இல்ல பாஸ். ஆல் ரைட். மனோகர், சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கூட்டத்துல பாஸுக்கு ராஜா ஒரு தனி பிரியம். பாசுக்கு யார் மேலாவது தனி பிரியம்னா அது அவங்க குடும்பத்துக்கே டேஞ்சர். நீ என்ன சொல்ற? ஆமா, ராஜாவுடைய அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமா? ஓ தெரியுமே, ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போனாங்க. ஹார்ட் அட்டாக்ல இல்ல, நம்ம பாசுடைய அட்டாக்ல தான். உண்மையாவா? ஆமா, என்ன கடத்தல்காரன் எங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால நான் இங்க இருந்து விலகிக்கிறேன்னு அன்னைக்கு ராஜா சொன்னதும் பாஸ் அப்பா அவனை பயமுறுத்தி பண்ணி வச்சாரு. அப்புறமா என்ன கூப்பிட்டு? மனோகர், எனக்கு என்னமோ ராஜா நம்ம கூட்டத்துல தொடர்ந்து இருப்பாங்கிற நம்பிக்கை இல்ல. ஏன் பாஸ், அவன் தான் ஒத்துக்கிட்டானே? அது எனக்கு பயந்து. ஆனா அது நிரந்தரம் இல்ல. எப்போ அவன் தாய் மூலமா தகராறு ஆரம்பம் ஆயிடுச்சோ அது தொல்லையா தான் இருக்கும். தொல்லைய தொடர விட்டுகிட்டே இருந்தா ஒரு கெட்டிக்காரனை நாம இழந்துருவோம். அதுக்கு நாம என்ன செய்யலாம் பாஸ்? நாங்களா? ஏன் கதவை சாத்துறீங்க? வெளியே போங்க, போங்க, வராதீங்க, வெளியே போங்க. நீங்க யாரு? வராதீங்க, வெளியே போங்க. நீங்க யாரு? ஐயோ, என் ராஜா கூட வீட்டுல இல்லையே. நீங்க 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 அம்மாவே தலையனை வச்சு அமுக்கி மூச்சு திணற கொலை பண்ணது நம்ம பாஸ் தான். ஆனா தன்னை கடத்தல்காரனா பார்த்த அதிர்ச்சியில தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ராஜா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அடப்பாவே, உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கிற ராஜாவுக்கு எப்பேற்பட்ட கொடுமையா செஞ்சிருக்கிறான் அந்த துரோகி பாஸ். நோ பாஸ், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கேவலம் ஒரு ஆடால நான் போட்ட திட்டமெல்லாம் வீணா போச்சு. ஐ சி. ஜனங்க வந்துடவே தப்பிச்சு ஓடணுங்கிற பதட்டத்துல நான் ஓட வாசப்படி தடுக்கி கை நழுவி சில கீழே விழுந்துருச்சு. கரெக்ட் ராஜா, அங்க சிலை இருக்குதா, கிரீடமும் இருக்குதா. ஆனா அந்த கிரீடத்துல இருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை மட்டும் காணமாமே, அது எப்படி பாஸ்? என்னையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? இதுவரைக்கும் படல. கதவை தட்டாம ஏண்டா உள்ள வந்த? தட்டாம கதவை திறந்து உள்ள வர்றப்பதான் சில பெரிய மனுஷனுடைய தகுதித்தம் எல்லாம் தெரியுது. பெரிய மனுஷன் போர்வையில கடத்தலும் கொள்ளையும் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறியா? அண்ணான பதிலுக்கு என்னாலையும் கத்த முடியும். ஆனா அப்படி கூப்பிட என் நான் கூசுது. உண்மைதான்ப்பா, இந்த கடத்தல்காரன் அண்ணானு கூப்பிட்டு அந்த வார்த்தையை நீ அவமானப்படுத்த வேண்டாம். ஆனா நான் ஏன் இப்படி மாறினு உனக்கு தெரியுமா? தெரியுமே, கொள்ளையடிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம், கடத்தல் பண்ணா கப்பல் மாதிரி கார்ல போகலாம். அதான் மாறி இல்ல, பசியால துடிச்ச என் தம்பியையும் படுத்த படுக்கையா இருந்த அம்மாவையும் காப்பாத்தான் நான் மாறினேன். கொள்ளையடிக்கிறதோ கடத்தல் தொழில் செய்யறதோ பாவம் இப்ப வேணா உனக்கு தோணி இருக்கலாம், ஆனா அந்த 15 வயசுல அது பாவமா புண்ணியமானு எனக்கு தெரியல. அப்படியே தோணி இருந்தாலும் நோ யூஸ். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவத்தை விட உங்க மேல இருந்த பாசம் ஒண்ணுதான். நான் ஒரு கடத்தல்காரன் தெரிஞ்ச உடனே இன்னைக்கு இப்படி பதறி துடிக்கிறியே, அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி நம்ம அம்மா தெரிஞ்சுக்கிட்டப்ப
எந்த தம்பியும் தாயும் காப்பாத்ததுக்காக நான் அந்த கடத்தல் கூட்டத்துல சேர்ந்தேனோ
அவங்களையே அவன் கொன்னுடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து என்னால விலகவே முடியல. ஆனா கடத்தல்காரன என்ன பார்த்த அதிர்ச்சியில அன்னைக்கே அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த சத்தியத்துல உன்ன மட்டும்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. அது உன்னை நல்லவனா வளர்த்து. இப்ப சொல்லுப்பா, கோடீஸ்வர நகரத்துக்கான கொள்ளை கூட்டத்துல சேர்ந்த அண்ணு அப்படி கூப்பிடாதப்பா. அந்த வார்த்தைக்கு நான் அருகதை இல்லாத. அண்ணா, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசி உங்க மனசை புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. ஹலோ ராஜாவா, நானும் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அதிர்ச்சியில உங்க அம்மா சாகல, அநியாயமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, இப்பதான் எனக்கே தெரியும். நம்ம பாஸ்தா உங்க அம்மா முகத்துல தலையணை அழுத்தி மூச்சு திணற சாகடிச்சிருக்கான். இந்த உண்மையை மனோகர ஜேம்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டுதான் உங்களுக்கு போன் பண்றேன். அண்ணா, எங்க போனீங்க? அம்மாவை கொண்ட அந்த துரோகியும் அவன் கூட்டத்தையும் துப்பாக்கி குண்டுகளால தொலைச்சாதாய ஆத்மா அடங்கும். படிக்கு படி வாழ்நாதாய ஆத்மா சாந்தி அடையும். என்ன ஆச்சு உங்களுக்கு? Calling 307. Mr. Raja, Mr. Raja, Mr. Raja, Mr. Raja. Yes, boss. ஐயோ பாவம், ஏதோ குழந்தை கூட்டத்துல தாயார தவற விட்டது போல இருக்கு, இங்க வந்து தேடுது. உங்க சரியா, ஆத்தா கிட்ட குறைய சொல்ல வந்திருக்கேன். சொல்லண்டா. எனக்கு ஒரே மாம, அவருக்கு ஒரே பொண்ணு, அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். சொல்லு. அவ ஆறடி, நான் மூணடி. அவளை குட்டையாக்கணும் இல்ல என்னை நெட்டையாக்கணும்? உன்னை நெட்டையாக்கிறது முடியாத காரியம், அவளை வேணா குட்டையாக்கலாம். கால வெட்டிருவீங்களா? பேசாத, வீட்டுக்கு போடா. உனக்கு ஏத்தா போல உன் மாமன் பொண்ணு குட்டையா இருப்பா. தாலி எடுத்து கப்பலு கரெக்டா கட்டிடு. 10 ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கிட்ட ஆஞ்சீரம் வாங்கிட்டு போடுறா. சரியா, எல்லாருக்கும் 5 ரூபாய், எனக்கு மட்டும் என்ன 10 ரூபாய்? இது காதல் விவகாரம், கரார் வேறதான். கப்பலு போடு. சரிங்க. ஆத்தா போடுறா. உண்டியில போடுறியா, உள்ள இருந்து எடுக்கிறியா? போடுறா. அத்தா, எனக்கு சொத்தும் இல்ல சுதந்திரம் இல்ல, தெரியாம 10 பிள்ளைய பெத்து போட்டேன். என்ன நீதான் காப்பாத்தணும். ஏய்யா, ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்கா? உங்களுக்கு அப்பப்ப அரிசி அளந்து கொடுக்க. உனக்கு தான் சொத்து இல்லன்னு தெரியுமே, அப்புறம் ஏயா 10 பிள்ளை பெத்த? தெரியாம பிறந்துருச்சுங்க. உனக்கே தெரியாம பிறந்துருச்சா? இது குழப்பமான விஷயம், நம்ம கிளற கூடாது. சரி, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 ரூபாய் உண்டியில போடு. ஆத்தா என்னை காப்பாத்துமா? அம்மா, 5 ரூபாய் இருக்கா? அம்மா, மாரிம தள்ளி. நீ நில்லு தள்ளி. பூசாரி காரு. பூசாரி காரா? இன்னும் சைக்கிளே வாங்க முடியல. ஓ, இது பாஷ விவகாரமா?
అది కాదండి నాకు బిడ్డలే లేదండి అమ్మ కార్తో చెప్పి పోయడానికి వచ్చాను సామి ఏదోనే పురిలే తమిళ్ల సోన్నా మట ఆటకన్న పురివా పోగుదు మీరు చెప్పునదల్లా ఆటలకు పురిని పోచే 5 రూపాయ ఉండిల పెట్టుకోండి సరేండి సామి அந்த பாஸ பத்தி ஒரு தடையும் கிடைக்கலையே உங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம அம்மாவை அநியாயமா கொண்டு வந்த பாவிய எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்காம விட மாட்டேன் விடவே மாட்டேன் மிஸ்டர் ராஜா எஸ் பாஸ் ஒரு முக்கியமான பார்ட்டியை மீட் பண்ண போறோம் செகண்ட் மெயின் ரோட்ல இருக்கிற வாசன் பொம்மை கடைக்கு உடனடியா வந்து சேர்றேன் உனக்காக நான் அங்க வெயிட் பண்றேன் அங்க நீ வெயிட் பண்றியா எங்க இருக்கேன்னு தெரியாம தான் உனக்காக நான் இங்க வெயிட் பண்றேன் ஏய் பாஸ் இனிமே உன் உயிர் என் கையில என்ன சார் என்ன வேணும் அந்த டாக் பொம்மை வேணும் வில் போடு இன்னும் ராஜாவை காணும் ஐயோ எஸ்பி ராமநாத்ல வராரு இப்ப டைமண்ட் நமக்கு இருந்த ஆபத்தாச்சே ஹலோ மிஸ்டர் மார்த்தாண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ்லாம் நல்லா நடக்குது இல்ல பரவாயில்லைங்க டபுள் ஒண்ணு டபுள் இல்லாத வரைக்கும் பிசினஸ் நல்லா தான் நடக்கும் டபுள் வந்துட்டா என்ன சத்தமே வரல உள்ள ஏதாவது அடைச்சிட்டு இருக்க படுபாதி திறந்து பார்த்துட்டு மாட்டிக்கவனே எஸ்பி சார் இந்த பூமியை சார் வாங்கிட்டாங்க உங்களுக்கு இதே மாதிரி வேற பூமியை தர இது உங்களுதா ஆமா சார் என்ன சார் பில்லு வர்ற சார் காலிங் 307 மிஸ்டர் ராஜா மிஸ்டர் ராஜா எஸ் பாஸ் நீ பொம்மை கடைக்கு வர வேணாம் அங்க எஸ்பி இருக்கிறாரு நீ நேரம் நம்ம இடத்துக்கு வந்துரு ஓகே அசையாத நேரம் நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு நிறுத்து இறங்க கீழே முதல் நாள் செட்டி நீங்களா நாங்களே தான் மரியாதை அந்த ராஜா மூலமா எங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச அந்த வைரத்தையும் தங்க பிஸ்கட்டையும் கொடுத்துரு எங்க அந்த வைரம் தெரியாது எங்க அந்த தங்கம் அது வந்து
அதுதான் நமக்கு சக்கரை பொங்கலாச்ச. மரியாதையா எங்க பொருளை திருப்பி கொடுத்துரு, இல்ல உன்னை உயிரோட சமாதி வச்சிருவேன். இப்ப சொல்லு, தெரியாதே? தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா இவன் உண்மைய சொல்ல மாட்டான். இவனை சுட்டுவோமா? இவனை சுட்டா உடனே செத்துருவான். அப்ப நம்ம கைக்கு வைரமும் தங்க பிஸ்கட்டும் கிடைக்காது. அதனால அதோ பார். பாஸ் இருக்கிற இடத்த எங்கேன்னு தேடுறது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனையும் அவன் கூட்டத்தையும் கூண்டு விட உழைச்சிடுவேன். மாத்தாண்டா, சிவம் பாதி சக்தி பாதின்னு அர்த்தநாரீஸ்வரர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறியா? இப்ப நீ உண்மையை சொல்லல, உன் உடம்ப ரெண்டு பாதியா கிழிச்சிருவோம். மரியாதையா சொல்லு. அது அந்த ராஜாவுக்கு தான் தெரியும். அவனுக்கு தான் தெரியுமா இல்ல உனக்கும் தெரியுமா? இப்ப தெரிஞ்சதா? கரெக்ட் செட்டி.
எஸ் பாஸ். நேத்துக்கு நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துன. ரொம்ப தேங்க்ஸ். அட பாவி, நீ அந்த பாஸ். அப்பவே தெரிஞ்சிருந்தா உன்னை அதே இடத்துல சுட்டு கொன்னு இருப்பனடா. அம்மா ராஜா காப்பாத்துனே, நேரா நம்ம இடத்துக்கு கொண்டு வராம எதுக்கு நர்சிங் ஹோம் எடுத்துட்டு போன? நல்ல வேலை, மயக்கம் தெளிஞ்சதும் யாருகிட்டயும் சொல்லாம ஓடி வந்துட்டேன். பைரவாய் அனு அங்க வருவா, விஷயத்த சொல்லுவா, காரியத்தை முடிச்சுடு. முடிக்கிறேன் பாஸ். இவ யாரா இருக்கோ? ஒருவேளை அண்ணனோட காதல் ஏற்பாடோ? என்ன இன்னைக்கு ராஜா ரொம்ப டல்லா இருக்கீங்க. என்ன இது? இந்த அணு அழுக்கு போயிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நில்லுங்க, நீங்க ஏ ராஜாவே இல்ல. என்ன, நான் ராஜா இல்லையா? ஆமா, எப்படி தெரியும் பாக்குறீங்களா? முதல்ல உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏ ராஜாவா இருந்தா இந்த அணுவை அணு அணுவா ரசிச்சிருப்பாரு. ஆனா நீங்க உங்க அம்மாவை கொண்ட அந்த பாச பழி வாங்கணும்னு துடிக்கிற ராஜாவா தான் தெரியறீங்க. ஆமா, அது என் கடமையாச்சு. கடமைக்காக காதலிய மறந்துடுவீங்களா? மறக்கல. மறக்கல என்ன? எப்பவும் பூலே ராஜாவுக்கு என் மேல ஆசை இருக்குங்கிறத இப்போ இந்த இறுக்கமான நெருக்கத்துல எனக்கு புரியவேங்களே. கடமைதான் முதல்ல. உண்மைதாங்க, ஆனா ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அந்த பாச பழி வாங்கணும்னு நினைச்சே ஆபத்துல மாட்டிக்காதீங்க. இங்க வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே, நாம கொள்ளையடிச்ச சிலைகள் உங்க பாதுகாப்புல தானே இருக்கு. அதுல ஒரு சிலையை வைக்கிறதுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணிருக்கான். பார்ட்டி 10வது கிலோமீட்டர்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு சிலையை எடுத்துருவாங்க. சிலையா? என்னதான் நீங்க என்ன உண்மையா காதலிச்சாலும் சிலை இருக்கிற இடம் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, நான் கீழே வெயிட் பண்றேன். அந்த சிலையை பிரீஃப் கேஸ் குள்ள வச்சு உடனே எடுத்துட்டு வாங்க. ராஜா அது பாருங்க, போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்றாங்க. வண்டியை நிறுத்தி இப்படி செக் பண்ணிட்டு இருக்கீங்க? மேலெடுத்து உத்தரவு. You can go. அப்பா
நல்ல வேளை நீங்க சிலையை கொண்டு வராம இருந்ததனால தப்பிச்சிட்டோம். ஆமாமா. சரி வா நம்ம பாஸ் அடுத்துக்கு போய்லாம். சரிடா இப்போ நாம அங்க போனோம் அவ்ளோதான். போலீஸ் நமக்கு தெரியாம ஃபாலோ பண்ணாலும் பண்ணுவாங்க. எதுக்கும் உங்க வீட்டுக்கு போலாம். இவ மூலமா நம்ம பாஸ் இருக்கிற இடத்து தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. எல்லாரும் மேல போய் பார்த்தோம் அவங்க நெஞ்சு வேதனை சொல்லிச்சு. சின்ன முதலாளி மறைச்சு போயிருந்த பெரிய முதலாளி பறஞ்சது எங்கள் அறி. யுவராஜா நெல் இப்ப நீ ராதான்னு கூப்பிட்ட நீதான் யுவராஜாங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சது. யார் இந்த பொண்ணு? அவதான் பெரியய்யா. இந்த மேடம் சுமால் துறை பார்க்க வந்தது மறிச்சு போயிடும் ஞங்க பறஞ்சப்போ கரையுன்னது. அந்த ராதாவை மேல வர சொல். கூப்பிடுறாதே மேல பாப்பா வரும். ராதா உண்மை என்னன்னு தெரியாம உளறாத. அந்த உண்மை என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நெஞ்சு வலியால அவர் செத்து போனார்னு நீங்க சொல்லலாம் மத்தவங்களும் நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். என்னைக்கும் இல்லாத நெஞ்சு வலி அன்னைக்கு மட்டும் எப்படி வந்தது? போது நிறுத்து ராதா. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? நான் தான் யுவராஜா. அண்ணா ராஜா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணாம ஏதோ பழி சுமத்துற பரவாயில்ல. நேரம் வரும்போது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்குவ. தீபா ராதாவை சமாதானப்படுத்தி சாப்பிடவே அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. சரிங்க முதலாளி. ராஜா. எஸ் பாஸ். சிலை இல்லாம வெறும் பெட்டியை மட்டும் கொண்டு வந்து போலீசியே ஏமாத்திட்டியாமே. சிலை இருக்கிற இடம் தெரிஞ்சாதனடா கொண்டாடுறதுக்கு முண்டம். எப்ப போலீசுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடுச்சோ எந்த நிமிஷத்திலையும் உன் வீட்டை ரைட் பண்ணலாம். அதனால நாம கொள்ளையடிச்சு உன் பாதுகாப்புல இருக்கிற சிலைகளை உடனடியா இங்க கொண்டு வந்து சேர்த்துடு. சேர்த்துடுறா. கூடிய சீக்கிரமே உன்னையும் உன் கூட்டத்தையும் எங்க சேர்க்கணுமா அங்க சேர்த்துடுறேன். வாயா அடி பாவி நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு படையல் போட்டியா? நீ ஆசை மச்சானுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா? உனக்கு பிடிக்கும்னு தான் இட்லி மீன் குழம்பு வாத்து முட்டை வறுத்த மீன் கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன். நான் முதல்ல குடிக்கணும். அதுக்காகத்தான் யா வாங்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு மச்சான்? சும்மா கிச்சன் இருக்கு ஒரே தூக்கம் தூக்குது.
வாய்க்கு காரம் ஏதாவது வச்சிருக்கியா? ஓ இதோ மீன் குழம்புல ஊற வச்ச இட்லி. ஓ இப்பெல்லாம் நீ இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? அதான் மல்லிகை பூ வாட்ட இருக்கு. ஆஹா, புட்டு உள்ள விட்ட போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆட்டுக்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அத மட்டும் என்கிட்ட கேக்காத, அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து முடையனா? அது தெரிஞ்சுதான் மச்சான், வாத்து முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். ஆஹா, இது கூட உள்ள போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குற. அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன். இத பாரு மச்சான், இனிமே நான் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் நீ சொல்ல கூடாது. சொல்லுவேன். என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சு, அதை சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன். கால் மூடிக்கிற. நீ மூடிக்குவியோ திறந்துக்குவியோ நான் விடுறதா இல்ல. ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறேன்னு அதை சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்க, ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே, என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வயிறம் வெளியே வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அடப்பா மனுஷா, இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கா? அது இல்ல மச்சான், அந்த வயிறம் வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்ப. கையூட்டு எடுத்துருப்பியா? தேதி குடுக்கலாங்கறியா? அது இல்ல மச்சான், கத்தி அது வயித்துல. வயிறம் நம்ம கையில. அத்தட்டிய யுவராஜா, என்ன யோசிக்கிற? உன் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கிற ராதா கிட்ட நீதான் யுவராஜாங்கிற உண்மையை சொல்லிடு. நீ இறந்துட்டதா தப்பா நினைச்சுக்கிட்டு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா? லோ ராதா, நான் தான் யுவராஜா. இத அப்பவே சொல்லணும் தான் முயற்சி பண்ணேன், ஆனா திடீர்னு தீபா வரவே சொல்ல முடியல. அநியாயமா எங்க அம்மாவை கொன்ன அந்த பாஸையும் அந்த கூட்டத்தையும் பிடிச்சு பழி வாங்கணும் தான் நான் எங்க அண்ணனா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ராதா, ஏன் பேச மாட்டேங்கிற? இன்னுமா என் மேலக்கோ? தீபா, நீயா? பயப்படாதீங்க, உங்க லட்சியத்துக்கு நான் துணையா தான் இருப்பேன். நீ என்ன சொல்ற? We are sailing in the same boat னு சொல்றேன். Yes, I am a CID police officer. யார கண்டுபிடிக்கணும்னு நீங்க துடிக்கிறீங்களோ அந்த ஸ்மக்லிங் கூட்டத்தை பிடிச்சு சட்டத்தின் கைகளில் ஒப்படைக்கத்தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன எங்க வேலைக்காரியா நடிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா உங்க அண்ணன் ராஜா மேல எங்களுக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்கு. I see. அப்படின்னா உங்க உதவி எனக்கு எப்ப உண்டு சொல்லுங்க. எந்த நேரத்துல எப்படிப்பட்ட உதவியை கேட்டாலும் எங்க டிபார்ட்மெண்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. ஆமா ராதா, எங்க? நான் உயிரோட இருக்கிற உண்மைய உடனே பேச. என்னாச்சு உனக்கு? நீங்க இறந்துட்டீங்க. நான் உங்க சொன்னதும் எனக்கு உயிர் வாழ பிடிக்கல. ஐயோ, அதனால விஷத்தை குடிச்சிட்ட. உண்மையெல்லாம் உன்ட்ட சொல்லணும் தானே ஓடோடி வந்த. அதுக்குள்ள அவசரப்பட்டி ராதா. என்ன மன்னிச்சிடுங்க, அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ஒண்ணு சேரணும்னு. ராதா, அந்த ஆடு அங்கிட்ட. ராதா, 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 ராதா. ராதா, நீ உயிரோட வரக்க? நீங்க தான் என்ன ஏமாத்த முடியும் நினைச்சீங்களா? நான் உங்களை எப்படி ஏமாத்திட்டேன் பாத்தீங்களா? பரவாயில்ல, என் மேல உங்களுக்கு ரொம்பதான் ஆசை இருக்கு. அடி பாவி, கொஞ்ச நேரத்துல நான் ஆடிய போயிட்டேன்.
அப்படி தானே காலையில என கூட இருந்திருக்கோம் யூ நாட்டி உன்னை என்ன பண்றடா ஏதா இருந்தாலும் இங்க வேணாம் மேல உங்க ரூமுக்கு போங்க ஏன்னா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர் இல்லையா அது மட்டும் இல்ல ஐ அம் ஆல்சோ அன்மேரிட் ராஜா தின்னிதா ரோஜா பூவே வந்தாக வந்தேன் நான் இங்கே ராஜா தின்னே லேசா போடு ரோஜா பூமே நீயாடு நாளானது உடல் நூலானது நாளானது உடல் நூலானது கொடியை கண்டேனே அதை இடையில் கண்டேனே நடைய கண்டேனே அதில் மனசை தந்தேனே மயக்கம் வருது எனக்கு தயக்கம் என உனக்கு ராஜா தின்னே சாப்பிடு ரோஜா பூமே நீயாடு வானம் பூ பந்தல் போடாத இன்று வாழ்த்த பெண்ணேகம் வாராத இங்கு வானம் பூ பந்தல் போடாத இன்று வாழ்த்த பெண்ணேகம் வாராத இங்கு ஜப்புவே வந்தாக வந்தே நான் இங்கே மஞ்சள் நிலவிங்கு ஒளி வீசு வேளை நெஞ்சில் ஆடட்டும் ஆனந்த சோலை மஞ்சள் நிலவிங்கு ஒளி வீசு வேளை நெஞ்சில் ஆடட்டும் ஆனந்த சோலை மயக்கம் வருதே எனக்கு தயக்கம் என உனக்கு ராஜா தின்னோடு ரோஜா பூமேடு மனசை தந்தேனே மயக்கம் வருது எனக்கு தயக்கம் மீன உனக்கு ராஜா தின்னிதா ரோஜா பூவே வந்தாக வந்தேன் நாயே ஏன் வயலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிறேன் அடி பாவி ஆட்டு வயத்தரத்தான் வயல் உரம்னு சொல்லியே இப்ப வெறும் கொடதாரடி வந்திருக்குது அதுக்கு நான் என்னையா செய்வேன் நீதானே சொன்ன ஆடு வயிறத்தை முழுங்கிருச்சு அது வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொன்ன அதான் இருக்க சொன்ன ஐயோ 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 அடி பாவி ஆடு உசுரோடு இருந்தாலும் ஆத்தா ஆடு மேல வந்திருக்கான்னு குறி சொல்லி ஜனங்களை ஏமாத்தி நாலு காசாவது சம்பாரிச்சிட்டு இருப்பனே அதையும் கெடுத்துட்டியே இப்ப அடுத்த ஆட்டை என்னடி பண்ண பேசாம உங்க அப்பா சுண்ணாம்பு தலையங்கிட்ட குடுத்தா குறைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துருவாண்டி எங்க அப்பா வேணாயா ஏன் நீயே விக்கிறீங்கறியா கறி ரொம்ப நல்லா இருக்கியா கறி ஆசையில என் காதை கடிச்சுக்க போல இருக்கு ஐயோ பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பிரியாணி செஞ்சிருக்கியா ஒரு ஆடு பிரியாணி ஆகிறது நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுங்க யாரோ திருட்டு பசங்க அம்மனையே கொள்ளடிக்க வந்ததுனால கோயிலுடைய புனிதத்துவமே கெட்டு போச்சு அதனால
கோயிலையே புனருத்தாரணம் செஞ்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தேர் திருவிழா எல்லாம் நடத்தணும். அதுக்காக கொடிமரம் நடப்புறோம். கொடிமரம் நட்ட 18 நாளைக்கு நம்ம ஊர் ஜனங்க வெளியூருக்கு போகக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற நம்ம ஊர் ஜனங்களும் உடனடியா திரும்பிடணும். என்ன புரியுதா? தர்மகர்த்த ஐயா, கொடிமரத்தை நீங்களே நட்டுருங்க. அதுக்கு என்ன செஞ்சிருவோம். கொஞ்ச நாளா ராஜாவோட போக்கே சரியில்லை. எஸ் பாஸ், அந்த காமாட்சிபுரம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் இந்த பக்கமே வர்றதில்ல. கரெக்ட். நாம கொள்ளையடிச்சு அவன் பொறுப்புல ஒப்படைச்சிருக்கிற சிலைகளை கொண்டு வந்து கொடுக்கணும்னு பல முறை சொல்லியாச்சு, இன்னும் கொண்டு வந்து கொடுக்கல. ஒருவேளை அப்ப உங்களையும் ஏமாத்த நினைக்கிறானா? இந்த ஜென்மத்துல இந்த மார்த்தாண்டனை ஏமாத்த ஒருத்தன் பறக்கல. அந்த சிலைகளை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் டோனி. எஸ் பாஸ். நீ நேரா ராஜா வீட்டுக்கு போற, அங்க மறைச்சி வச்சிருக்கிற நம்ம சிலைகளை எடுத்துக்கிற, இங்க வந்து சேர்ற. ஓகே, அப்படியே செய்யறோம் பாஸ். என்னாச்சு, யார் உங்களை கட்டி போட்டா? ஒரு ஆப்பிரிக்காக்கார வந்தான், அவன் ரொம்ப கருப்பா இருக்கான், உன்னை எங்கன்னு கேட்டான். நான் இல்ல இல்ல, அரை விட்டுச்சு, உடனே கட்டிச்சு, மேலே போடிச்சு. இவங்க கட்ட வச்சுடுங்க. யார் அது? யாரா நீ? நீ Tony. Oh, my God.
कुछ நான் இதை நம்ப மாட்டேன்.
நீங்க போய் சொல்றீங்க இல்லங்க நான் எதுக்காக போய் சொல்லணும் இத பாருங்க நான் இப்படி மாறினேன் பாக்குறீங்களா எங்களை பெத்த தாய அந்த அன்பு தெய்வத்தை அநியாயமா கொண்ட அந்த பாச பழிக்கு பழி வாங்கணும்னு வெறியோட எங்க அண்ணன் புறப்பட்டாரு ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு வலி இருந்ததால அந்த வேகமே அவர் உயிருக்கு எமனாயிடுச்சு அவர் நிறைவேற்ற முடியாத அந்த கடமைய நான் நிறைவேற்றி அவர் ஆத்மா சாந்தி அடையணும் தான் அண்ணனை தம்பி ஆக்கின தம்பி அண்ணனா மாறின மன்னிச்சிடுங்க இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கறது தப்புன்னு எனக்கு புரியுது இருந்தாலும் அந்த பாசி அவன் கூட்டத்தையும் கூண்டோட பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படித்தானே ஏ ராஜாவை நான் இறக்க காரணமா இருந்து அந்த பாவிய பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி எனக்கு மட்டும் இல்லையா நான் இப்பவே போறேன் எப்பவும் போல அந்த கூட்டத்துல ஒருத்தியா இருந்துகிட்டேன் அப்பப்போ உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன் கூண்டோட பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படித்தானே ஆமா ஏ ராஜாவை நான் இழக்க காரணமா இருந்த அந்த பாவிய பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி எனக்கு மட்டும் இல்லையா நான் இப்பவே போறேன் எப்பவும் போல அந்த கூட்டத்துல ஒருத்தியா இருந்துகிட்டேன் அப்பப்போ உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன் இதே தவிர வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் என் துப்பாக்கிக்கு பலியாகி உயிரை அடைந்திருப்பாங்க உனக்கு உயிரை விட மானந்தான் பெருசுன்னு எனக்கு தெரியும் இப்ப நீ அதத்தான் இழக்க போறியா இது சுடுற துப்பாக்கி இல்ல நீ அங்க சொன்ன ரகசியத்தை எனக்கு தெரிவிக்க துப்பாக்கி பாக்குறியா இது டிரான்ஸ்மிட்டர் பட் ஒன் திங் நான் சொல்ற மாதிரி செய்யணும் சொல்லுங்க செய்யற யுவராஜா யுவராஜா எஸ் நானும் பேசுறேன் சொல்லுங்க பாசைய அந்த கூட்டத்தையும் பிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நமக்கு வேண்டிய ரெண்டு ஆட்களை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நாங்க கொள்ளையடிச்சு உங்க அண்ணன் பாதுகாப்புல இருக்கிற சிலைகள்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுறியா தெரியாது உனக்கு தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும்னு இப்ப உனக்கு தெரியாது
மரியாதையா சொல்லிடு. சொல்லிடுறேன். இப்ப இவனை சுட்டு கொண்டுட்டா அப்புறம் சிலைகள் இருக்கிற இடத்த எப்படா தெரிஞ்சுக்கிறது? அவன் சொல்ல மாட்டேங்கான பாஸ். இவனை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணன் ராஜாவை உயிருக்குயா நேசிச்ச பயவா. சொல்ல போனா உனக்கு அண்ணி முறை. இவ மானத்தை பணையமா வச்சு கேக்குற. சிலைகள் இருக்கிற இடத்த சொல்லிடு, இல்ல இப்ப இவனை களங்கப்படுத்திருவேன். அந்த சிலைங்க இருக்கிற இடத்த இப்ப நான் சொல்லிடுறேன். ஆமா, எங்க போயிட்டீங்க? அட, ராஜாவா போனீங்க, யுவராஜாவா வந்திருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல சிலைகளை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டுக்கோ. ஏ, சிலைகளை எங்க எடுத்துட்டு போறீங்க? எல்லாம் காரணமா தான். அந்த சிலைகளை வச்சுதான் கொள்ள கூட்டத்தை பிடிக்க போறோம். சீக்கிரம் கொண்டாங்க. அப்படியா, கொஞ்சம் இருங்க, கொண்டு வரோம். என்னடா ஒரு குழப்பமா இருக்குது. சின்ன ராஜா தான் செத்து விட்டாரு, பெரிய ராஜா தான் கீழே. இப்ப சின்ன ராஜா எப்படி வந்தாரு? இதுல ஏதோ மர்ம அடங்கி இருக்குது. இத்த கம்மன் விட்டா நடக்காது, கண்டுபிடிச்சே தீரணும். நீ சொன்னபடி நான் யுவராஜா உரம் வச்சுட்டேன். அவரும் சிலைகள் இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் என் வாழ்க்கையை கெடுத்துறாரு. இத்தனை நாள் அந்த ராஜா அனுபவிச்ச இந்த அழகான உடல அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் அனுபவிக்கிறதுல தப்பே இல்லை. நான் உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. செத்தா மண்ணு திங்க போற இந்த உடம்ப இப்ப இந்த மார்த்தாண்ட அனுபவிச்சா குறைஞ்சா போயிடும். போறதை விட ஒரு போலீஸ் ஆபீசரான நானும் கூட வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல? ஆமாங்க, நாங்களும் வரோம். எஸ், நீங்களும் வரதான் நல்லது. கம் ஆன், கெட் இட். சாபாஸ் கொண்டு வந்துட்டியா? அந்த சிலைகளை மட்டும் இல்ல பாஸ், இந்த ரெண்டு அழகு சிலைகளையும் சேர்த்தே கொண்டாந்துருக்கேன். புரியுது, என் டேஸ்ட் உனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. என்ன எதுக்கு அந்த வேஷம்? கலைச்சிடு. அடப்பாவி, யுவராஜா இல்லையா? இல்ல, ராஜாவா யுவராஜா மாறினா நான் இவனை யுவராஜாவா மாத்தினேன். உங்க யுவராஜா அதோ. யுவராஜா தீபா, நீங்க ஏன் வந்தீங்க? என்ன சந்தோஷப்படுத்த, இந்த வயசுல தாண்டா எனக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசையே வந்திருக்கு. ஹாய், ஈவினிங் குட். We still feel the mood when I'm trying to see it, Father. Ah, whiskey. Thank you. Very nice. Conchil, ice pour, இந்த வயசுல அதுவும் ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்க கேக்குதா? இப்பதான் புரியுது வயசானால செவலம் வரும். உனக்கு இன்னும் கோயப்பு இருந்தா எங்க துறைய சுடுறதுக்கு ரெண்டு தனி பசங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்துருப்பேன். கை ஓடுற துப்பாக்கி சுத்துறோம். ஆளுங்களை துப்பாக்கி கீழே போட சொல்லு. கமான், தோல கன்ஸ் டவுன். தாதா தீபா, அந்த கண்ணையில எடுத்து அந்த அறையில போடுங்க. Thank you.
நாலு பேரும் ஒன்னா சாகிறத நான் அணுவணுவா ரசிக்கணும். அவசரப்பட்டுட்டீங்களே? இல்லைங்க, அவமானப்படுத்தப்பட்டேன்.
For more updates, like, comment, subscribe to our channel.